சூர்யாவோட நடிப்பில் பாண்டியராஜோட இயக்கத்தில் இமானோட மியூசிக்கில் எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10ஆம் தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக பேன் இண்டியாவா சன் பிக்சர்ஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த மூவியோட ட்ரெய்லர் சென்சார் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் 2 நிமிஷம் 15 செகண்ட். இந்த படத்தோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் எதற்கும் துணிந்தவனோட மேக்ஸிமம் ட்ரீசர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சன் பிக்சர்ஸ் பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அடுத்ததாக எதற்கும் துணிந்தவனோட ட்ரீசர் ஆர் ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மாதவனோட நடிப்பு மற்றும் இயக்கத்தில் அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி ராக்கெட்ரி. ராக்கெட்ரி படம் எப்போவோ ரெடி ஆயிடுச்சு. இதை ஏற்கனவே April 1ஆம் தேதி பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ரீசெண்டாக ஒரு மாதவன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறதா தெரிவிச்சிருக்காரு. ராக்கெட்ரி படத்தோட ரிலீஸ் டேட்டாக இருக்குன்னு என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்லுவேன். ராக்கெட்ரி படம் ஒரு பேன் இண்டியா மூவி. ராக்கெட்ரி படம் பேன் இண்டியா மூவின்றதுனால தமிழில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ்க்கு சூர்யா அவர்கள் கேமியா ரோல் நடிச்சிருக்காரு. ஹிந்திக்கு ஷாருக்கான் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படம் மோஸ்ட்லி April 1ஆம் தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தான் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டு மாதவன் அவர்கள் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் எப்போ வேணால் மாதவன் அவர்கள் ரிவீல் பண்ணலாம். தனுஷோட நானே வர்வன் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸாக இன்றைக்கி செல்வரோகன் அவர்கள் ஒரு புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு அஃபீஷியலாக. நானும் புது போஸ்டர் தான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தனுஷோட லுக்ஸ் ஏற்கனவே என்ன நோக்கி பாயும் தோட்டா படத்துலேருந்து ஒரு ஸ்டிலும் தனுஷோட இன்னொரு ஸ்டிலும் மெர்ச் பண்ணி நானே வருவன் போஸ்டராக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க செல்வ ராகவன் அவர்கள். இப்போதைக்கு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நம்ம நானே வருவன் படத்தோட கிளிம்ஸும் எதிர்பார்க்கலாம். செல்வராகவனோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் கலைப்புலி தானுவோட ப்ரொடியூஸில் இந்த படம் அடுத்ததாக தியேட்டருக்குள்ளே வெளியாக போகுது தனுஷோட மூவியா. இன்னைக்கு வலிமை படத்தோட அப்டேட்டாக படத்தோட டேரக்டர் எச் வினோத் மற்றும் படத்தோட ஹீரோ அஜித்குமார் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் ஆன்லைனில் சம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த படத்தை ரெடி டு ரிலீஸ்க்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு இந்த படம் February 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அடுத்ததான் எச் வினோத்தோட இயக்கத்தில் தல அஜித்தோட 61வது மூவியோட ஷூட்டிங்ஸ் மார்ச் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. February 24 வலிமை படம் ரிலீஸ் ஆன பிறகு மார்ச் மந்தில் தல அஜித்தோட 61வது படத்தோட ஷூட்டிங்கை பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. தல அஜித்தோட 61வது படம் தீபாவளி 2022 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 2022 தல தீபாவளியை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் நம்ம சேனலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி 6 அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாகியிருக்கு. அருண் விஜயோட யானை படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜேம்ஸ் படத்தோட ட்ரீசர், உதயநிதி ஸ்டாலினோட நெஞ்சுக்கு நீதி படத்தோட ட்ரீசர் 12 மணிக்கும், காமன் மேன் படத்தோட கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணி விக்ராந்த் அவர்களை அஃபீஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சாத்தான்ற கேரக்டரில். செல்ஃபி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஊர்காரன்ற லிரிக்கல் வீடியோ இன்னைக்கு 5:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காத்துவாங்கள ரெண்டு காதல் படத்தோட ட்ரீசரை ரிலீஸ் பண்ணி அஃபீஷியலாக படத்தை April 28 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் அனிருத்தோட மியூசிக்கில் சமந்தா நயன்தாரா மற்றும் விஜய் சதுபதியோட நடிப்பில் இந்த படம் April 28 ரிலீஸ் ஆகிறதா இன்றைக்கி ட்ரீசரில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன அஃபீஷியல் அப்டேட்ஸ்க்கான அஃபீஷியல் ட்ரீசரோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். காத்து வாங்கலை ரெண்டு காதல் படம் April 28 ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பீஸ்ட் April 14 எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு April 14 பீஸ்ட் விசஸ் KGF 2 மற்றும் April 28 விக்ரம் மற்றும் காத்து வாங்கலை ரெண்டு காதல். இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இந்த கிளாஷஸ் கண்டிப்பாக நடக்க போகுது. ஜெயம் ரவியோட 28வது மூவிக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 11:00 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவியை வச்சு பூலோகம் படத்தை இயக்கிய கல்யாண் கிருஷ்ணனோட இயக்கத்தில் பிரியா பவானி சங்கரோட நடிப்பில் இந்த படம் தயாராகி இந்த படத்தோட ஷூட்டிங் ஹார்பர் துறைமுகத்தில் அதிகமாக எடுத்திருக்காங்க. டிசம்பர் மந்தில் வெளியான ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் March 1ஆம் தேதி OTT ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போது புக் மை ஸ்ட்ரீம் இன்றைக்கி ஒரு அப்டேட்டாக ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் அல்ட்ரா HD 4K எல்லாமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் March 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இது OTT ரிலீஸ் கிடையாது, புக் மை ஸ்ட்ரீம் என்ற பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு ஆரி அர்ஜுனோட பிறந்தநாள். பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு 12:12 வெளியிட போகிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி மலையாளத்தை ரீசெண்டாக வெளியாகி ஹிருதயம் படம் தியேட்டருக்குள்ள நல்ல ஒரு வசூல்னே சொல்லலாம். இப்போது இந்த படத்தை OTT ரிலீஸாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் February 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க.